بسم الله الرحمن الرحيم. صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، وقد روى الله تعالى في كلامه القديم القرآن الحميد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا محمد رسول الله صلى الله عليه وسلم: خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. صدق الله مولانا العظيم وصدق رسوله الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிரிலும் மேலான கண்மணி ஹாசமுல் அம்பியாஹி சையீதுல் அத்தகியாஹி ஹபீபுனா ஷபீஹுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அளப்பெரும் கருணையும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, கடந்த வாரத்தில் நாம் வாழ்க்கையில் அல்லாஹுவிடத்தில் பெறக்கூடிய பாக்கியங்களில் ஆக பெரும் பாக்கியம் அல்லாஹுவினால் நமக்கு தரப்படக்கூடிய பரக்கத் என்று நான் குறிப்பிட்டேன். பரக்கத்தை விட பாக்கியமானது ஒன்றும் இல்லை என்று கடந்த ஜும்மாவிலே, பரக்கத் என்பது வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம் தேவையாக நிற்கிறோம் என்பதை குறிப்பிடுகிற பொழுது, வாழ்நாளில் நாம் பெறக்கூடிய பரக்கத்துகளில் ஆக பெரிய பரக்கத் நம்முடைய ஆயுளில் நாம் பெறக்கூடிய பரக்கத்துகள். காலங்களும் நேரங்களும் நம்முடைய ஒவ்வொரு நிமிடங்களிலேயும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹும் தஆலா பரக்கத்து செய்துவிட்டால் அதைவிட துன்யாவில் பெரும் பாக்கியம் ஒன்றும் இல்லை. பொருளாதாரத்தில் நாம் பெறக்கூடிய பரக்கத்துகளை விட வியாபாரத்திலே பரக்கத் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிற துவாவை விட அதிகம் அதிகமாக நாம் கேட்க வேண்டிய பரக்கத்திற்கான துவா: யா அல்லாஹ், என்னுடைய வாழ்நாளில் நீ அபிவிருத்தி செய்வாயாக, என்னுடைய வாழ்நாளில் நீ பரக்கத்தாக்கி வைப்பாயாக என்று நாம் அதிகம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லுகிற காலங்களும் நேரங்களும் நாம் பெற்று விலமதிக்க முடியாத செல்வங்கள். பெருமக்கள், வாழ்க்கையில் நாம் எத்தனையோ நியமத்துக்களை பெறுகிறோம், ஆனால் நாம் பெறக்கூடிய அருள்முறைகள் அல்லாஹ்வினால் நமக்கு வழங்கப்பட்ட மாபெரிய அருள்முறை என்னவென்றால் காலங்கள் தான், நேரங்கள் தான். ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், இரவு பகல் ஒவ்வொன்றுமே அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். பெருமக்களே, அப்ப நேரங்களினுடைய காலங்களினுடைய மதிப்பை அதனுடைய கண்ணியத்தை நாம் நிச்சயமாக உணர்வதில்லை. நாம் உணர்கிற ஒரு நேரம் இருக்கிறது, நேர காலங்களினுடைய கண்ணியம் என்ன, அதனுடைய மரியாதை என்ன, அது எவ்வளவு பெரிய பாக்கியமானது. நாம் எப்போ உணர்கிறோமோ, நாம் உணர்கிற ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் நேர காலங்கள் திருப்பி தரப்படாது. அதுதான் இங்கே நமக்கு உள்ள ஒரு பெரிய நெருக்கடி. அந்தந்த காலகட்டங்கள்ல நாம கடந்து செல்லுகிற பொழுது காலங்களையும் நேரங்களையும் நாம விளங்கிட்டோம் என்று சொன்னா, உண்மையில் அது பாக்கியமானதாக, பயனுள்ளதாக, துன்யாவுக்கும் ஆகிரத்திற்கும் பிரயோஜனமானதாக நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா உண்மையில் அல்லாஹ்விடத்தில் மறுமையில் தப்பித்துக் கொள்ளலாம். காலங்களும் நேரங்கள்ங்கிறது எவ்வளவு பெரிய கண்ணியமானது, எவ்வளவு பெரிய பொக்கிஷ்டம் அது, எவ்வளவு பெரிய விலமதிக்க முடியாத சொத்து அது. காலம் நேரம்ங்கிறத நீங்க வேற எதையும் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டாம்.
குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை சிந்தித்தாலே போதுமானது. சுமார் அல்லாஹு தஆலா 92 இடத்திலே அல்லாஹ் சத்தியம் செய்து பேசுகிறார். ஒரு பொருளின் மீது, ஒரு வஸ்துவின் மீது, அல்லாஹ் தன்னின் மீது அல்லாஹ் ஒரு பொருள் சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை சொல்கிறான் என்றால் அது எவ்வளவு முக்கியத்துவமான விஷயமாக இருக்கும். இப்படி குர்ஆனில் அல்லாஹ் 92 இடங்கள்ல அல்லாஹ் 92 பொருட்கள் மீது சத்தியம் செய்கிறான். அந்த 92ல 18 விஷயங்கள் காலம் சார்ந்ததாக அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். காலத்தின் மீது அல்லாஹ் 18 இடங்களில் அல்லாஹ் சத்தியம் செய்து பேசுகிறான். தனித்தனியாக அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். கால நேரங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக சத்தியம் செய்கிறான். அதிகாலை நேரத்தின் மீது சத்தியம், துஹா நேரத்தின் மீது சத்தியம், இரவு பகல் அசர் நேரத்தின் மீது சத்தியம். இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நேரங்களையும் மாலை நேரம், காலை நேரம், இரவு பகல், அதிகாலை, துஹா என்று அல்லாஹ் சத்தியமிடக்கூடிய அளவுக்கு காலங்களினுடைய ஒவ்வொன்றுமே கண்ணியமான மகத்துவமிக்கது. குறிப்பாக வல் அஸ்ர் அல்லாஹ் சொல்லுவான், வல் அஸ்ர் மொத்த காலத்தின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்ப கால நேரங்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை பேசுகிறான் என்றால் காலமும் நேரமும் நமக்கு தரப்பட்ட பெரிய பொக்கிஷங்கள் பெருமக்களே. அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுகிற பொழுது முதல்ல பொதுவாக அல்லாஹ் கேட்கிற கேள்வி இதுதான், உன் ஆயுளை எப்படி கழித்தாய், உன் வாழ்நாளை நீ எப்படி கழித்தாய், உன் வாலிபத்தை எப்படி நீ கழித்தாய், உன் வயோதிகத்தை நீ எப்படி கழித்தாய் என்று பொதுப்படையாக அல்லாஹ் வாழ்நாள்ல கால நேரங்கள் குறித்து அல்லாஹ் கேட்பான். ஒரு 60 ஆண்டு காலங்கள், 70 ஆண்டு காலங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால், 80 ஆண்டு காலங்களை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான் சொன்னால், காலங்கள் கிடைக்க கிடைக்க அல்லாஹுவினால் மிகப்பெரிய பாக்கியத்திற்குள்ளவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம் பெருமக்களே. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 40 வயதை கடந்து உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் அந்த ஆயுளை உங்களுக்கு தந்துட்டான்னா, 40 வயசுக்கு பின்னால நீங்க வாழ்றீங்கன்னா உங்க வாழ்க்கை சரியா போகுதாங்கிறதுக்கு ஒரு அடையாளம். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் பாவங்களை விட உங்கள் நன்மைகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஹதீஸ்ல எனக்கு அந்த ஹதீஸை சொல்ல முடியும். ஒவ்வொரு ஹதீஸுக்கும் ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு ஒரு அளவு கூட சொன்னாங்க. 40 வயசு ஆயிட்டா உங்களுக்கு இந்த மனநிலை வந்துடணும், 50 வயசுல இந்த மனநிலை இருக்கணும், 60 வயதுல இப்படி 90 வயசு வரைக்கும் சொன்னாங்க செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப 40 வயது என்று ஆயுள் உங்களுக்கு கிடைக்க பெறுகிற பொழுது பாவங்கள் குறையணும், நன்மைகள் அதிகமாகணும். வாலிப காலகட்டத்தில் பாவங்கள் அதிகமாக இருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்படி இல்லாம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அல்லாஹ் நம் மக்களுக்கு தர வேண்டும். ஆனால் இங்கே செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது என்னன்னா, ஆயுள் அல்லாஹ் தருவதற்கு தர தர நம்முடைய வாழ்க்கையில அதனுடைய பெருமதியை, மதிப்பை நாம் உணர ஆரம்பிக்கணும், அதனுடைய கண்ணியத்தை நம்ம உணர ஆரம்பிக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் ஆயுளுங்கிறது அவ்வளவு பாக்கியமானது. ஒரு மனுஷனுக்கு மௌத்தா போக போறோம் தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, அந்த குர்ஆன்ல சொல்றான் மௌத்தா போக போறோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டுன்னா, அதற்கான அடையாளங்கள் வெளிப்பட்டுடுச்சுன்னா, அதற்கான வழக்குகளை பார்த்துட்டாருன்னா, உடல் ரீதியான மாற்றங்களை பார்த்துட்டாருன்னா என்ன, அது ரெண்டு உலகத்திற்கு மத்தியில் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்திடுவான். ஒரு கண்ல துன்யாவை பார்ப்பாரு, இன்னொரு கண்ல பரிசக பார்ப்பாரு. மரண நேரத்துல ரெண்டுக்கும் மத்தியில பரிசகளை கொண்டு வந்து நிறுத்திடுவான். ஒன்று மருசக பார்ப்பாரு அவருடைய வாழ்க்கைய, இன்னொன்னு துன்யாவை பார்ப்பாரு. ரெண்டுக்கும் மத்தியில தடுமாறுகிற அந்த நேரத்துல அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்கிறது வேற ஒண்ணுமே கேட்க மாட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் வாழ்க்கையை திருப்பி கொடு, எனக்கு திரும்ப கொடு, ஒரு ஒரு வருஷத்தை கொடு, ஒரு 10 வருஷத்தை கொடு, இன்னும் கொஞ்ச நாள் ஆயுளை கொடு, ஒரு நாளை கொடு, ஒரு மணி நேரத்தை கொடு. அல்லாஹ்வுடைய திருப்பி தரப்படாத பெருமக்களே, அந்த நேரத்துல எனக்கு சொத்தை கொடு, சுகத்தை கொடுன்னா கேட்கவே மாட்டதா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். வாழ்க்கையில சம்பாதிக்கிறப்ப ஓடிக்கிட்டே இருக்கும் துன்யாவுக்கு பின்னால, ஆனா ஒரு கட்டம் இனி ஸ்டாப் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு நம்ம துன்யா அப்படின்னு தெரிய வர நேரத்துல அல்லாட்ட கேட்கிறது, ரப்பே எனக்கு ஆயுளை கொடு, நேரத்தை கொடு, எனக்கு எனக்கு நேரம் வேண்டும். எத்தனையோ நாட்களை வீணாக கழித்தவன், எத்தனையோ வாரங்களை வீணாக கழித்தவன், இந்த நேரத்துல அல்லாட்ட கேட்கிற பொழுது அப்பதான் தெரியும் நேரத்தினுடைய பெருமதி என்ன, காலங்களினுடைய பெருமதி என்ன, எத்தனை நிமிஷங்களை நம்ம சர்வசாதாரணமாக வீணாக கடந்து செல்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னி அக்ரபு, இன்னி அக்ரபு மாரிகன், அவருடைய துன்யாவுக்கும் ஆகிறதுக்கும் பிரயோஜனம் இல்லாம சில பேர் சில நேரத்தை கழிப்பான்.
அவன் அவன் கழிக்கிற அந்த நேரம் இருக்குது ஒன்னும் ஆசிரத்துக்கு பிரயோஜனமானதான் கழிக்கணும். இல்லன்னா அவன் துன்யாவுக்காக பிரயோஜனமா சம்பாதிச்சிடாரு, ரெண்டுக்கும் இல்லாத நேரத்தை கழிக்கிறான். இவனை பார்த்தாலே நான் பெருகிறேங்கிறாங்க உமரலி உமரலிதான். ரெண்டுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாய். நேரங்கள் எவ்வளவு மதிப்புள்ளது தெரியுமா? நேரங்கள் எவ்வளவு பாக்கியமானது தெரியுமா? கால நேரங்கள் போன வருஷம் ரமலான் கிடைச்சிச்சு, இந்த வருஷம் ரமலான் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கிறது? போன வருஷம் கிடைச்சவங்க எத்தனை பேருக்கு ரமலான் கிடைச்சிருக்கிறது? கடந்த ஆண்டு கிடைச்சதெல்லாம் இந்த வருஷம் கிடைச்சிருச்சா? ஒரு வருஷத்துக்கு பின்னால் அதே மாதிரி மறு வருஷம் கிடைச்சிருச்சா? போன வருஷம் இருந்த என் உடம்புடைய ஆரோக்கியம் இந்த வருஷம் எனக்கு இருக்குதா? போன வருஷம் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச நியமத்தை இந்த வருஷம் தந்துட்டானா? காலத்தின் மீது சத்தியம் செஞ்சுட்டு இந்த ஆயத்துக்கும் காலத்துக்கும் மனுஷன் நஷ்டத்துல இருக்கிறதுக்கு என்ன முடிச்சு தெரியுமா? ஒரு காலம் தாண்டி அடுத்த காலத்தை சந்திக்கிற பொழுது அது அதை விட நஷ்டமானதாக இருக்கும், அதை விட ஆபத்தானதாக இருக்கும், அதை விட நெருக்கடியானதாகத்தான் இருக்கும். காலங்களினுடைய மதிப்பை கிடைக்கிற பொழுதே சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா, அல்லது நம்ம சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம பாக்கியமானவர்கள். ஹஜ்ஜு கிடைக்கல, உம்ரா கிடைக்கல, ரெண்டு வருஷத்துல யோசிச்சு பாருங்க. ரமலான் கிடைக்கல, ஒரு ரெண்டு வருஷம் ரமலான் எவ்வளவு பாக்கியமான விஷயம். ரெண்டு வருஷம் இந்த உம்மத்துல இருந்து ரமலான் போச்சு, ரெண்டு வருஷம் இந்த உம்மத்துல இருந்து ஹஜ்ஜு போச்சு, ரமலான் ஹஜ்ஜு போயிடுச்சு, எவ்வளவு பாக்கியம் அது. அப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால நம்ம நினைச்சிருப்போமா? இதைத்தான சரல் ஆலயத்துல அன்னைக்கே சொன்னாங்க, தாஜ்ஜலுல் ஹஜ்ஜ, ஹஜ்ஜி சீக்கிரமா செஞ்சிருங்க. ஒரு காலகட்டம் வரும், லா எகிரி மா யாரு, என்ன துன்யால அடுத்த காலகட்டத்தில் எவ்வளவு மோசமா வரும் உங்களுக்கு தெரியாது. ஹஜ்ஜிக்கு போக முடியாம இருக்கலாம், ரமலான்ல நோன்பு வைக்க முடியாம இருக்கலாம். அப்படியான நெருக்கடிகள், பள்ளிவாசல்கள் மூடப்பட்டது ரமலானுடைய காலகட்டத்துல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால. இப்படியெல்லாம் நம்ம கண்காண இது நடக்கும்னு நான் சொல்லி இருந்தா, அல்லது யாராவது சொல்லி இருந்தா நம்ம நம்பியிருப்போமா? அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு காலகட்டத்தை கடந்து இன்னொரு காலகட்டம் வருகிற பொழுது நஷ்டப்படுறோமா இல்லையா? அது துன்யாவிலேயும் தான், ஆக்கிரத்திலையும் தான் எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. தீன்லையும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, துன்யாவிலும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலங்களில் சிறந்த காலம் என் காலம், அதற்கு பின்னால் எனக்கு பின்னால் உள்ள காலம், அதற்கு அடுத்து அடுத்த காலம். மூன்று காலங்களை சிறந்த காலம், சிறந்த காலம், சிறந்த காலம் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம் இருக்கு? ஒரு காலகட்டத்திற்கு பின்னால அடுத்த காலகட்டம் இருக்குது பாருங்க, அது முதல் நூற்றாண்டு அது தொட முடியாது. முத காலகட்டத்தை என்ன செய்ய முடியாது? நமக்கு 50 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தாங்க பாருங்க பெருமக்கள், பாக்கியமானவர்கள். இவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தையும் இவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த பரக்கத்தான வாழ்க்கையே இன்றைக்கு நாம வாங்கல. வசதி வாய்ப்புகள் கூடி இருக்குதுன்னு நாம நினைக்கிறோம். நாம 1 லட்ச ரூபாய் வச்சு குடும்பம் நடத்துறதுக்கு திண்டாடி இருக்கிறோம். ஆனா அன்னைக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பளத்தை வாங்கி பரக்கத்தா வாழ்ந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்படி வந்த வாழ்ந்த பெருமக்கள் இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? கடந்த செல்ல ஆலயத்திலும் சொன்ன சத்தியமான வார்த்தை, ஒரு காலகட்டத்தை கடந்த அடுத்த காலகட்டம், குர்ஆனுடைய வார்த்தை, வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயம் மனிதன் நஷ்டத்தை நோக்கி தான் பயணிப்பான், நஷ்டத்தை நோக்கி தான் பயணிப்பான். ஒரு நூற்றாண்டுக்கு பின்னால் இன்னொரு நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டாக இருக்கார். செல்லாளித்தனத்தினுடைய சத்தியமான வார்த்தை, ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டம் ஹிஜ்ரி 100 வரைக்கும் வச்சுக்கங்க, சாபியங்களுடைய காலகட்டம் ஹிஜ்ரி 180 வரைக்கும், அதுக்கு பின்னால சகோ சாபியங்களுடைய காலகட்டம் ஹிஜ்ரி 220 வரைக்கும். இதிலே பாருங்க, 100 வருஷம், 80 வருஷம், 40 வருஷம், இதே பாதிப்பாளையே குறைஞ்சிட்டு போகுது. சிறந்த காலகட்டம் 3 சொன்னாங்க, அந்த 3 நூற்றாண்டிலேயே வித்தியாசம் இருந்தது. அனசலடியா சொல்றாங்க, செல்லல்லாடை செல்ல மதீனாவுக்கு வந்த பொழுது இருந்த மதீனாவும், ரசூலுல்லாஹ் மௌத்தான பொழுது இருந்த மதீனாவும் ஒரே மதீனா கிடையாதுங்கிறார். இந்த 10 வருஷத்துக்கு புகாரி திருமியில வருது, செல்லல்லாடை செல்ல மதீனாவுக்கு வந்த போது அவ்வாறு எல்லாமே தெளிவாக ஒளிவாக இருந்தது. செல்லல்லாடை செல்ல மௌத்தான பொழுது அவ்வளவு குள்ளுக்கை எல்லாமே இருளாக மாறிவிட்டது. ஒரு 10 வருஷத்துல மாற்றம். நான் சொல்றது ரசூலுல்லாஹ்வுடைய முதல் நூற்றாண்டுங்கிறது அல்ல, செல்லாலை செல்லம் வாழ்ந்த அந்த 10 வருஷம், அந்த 10 வருஷம், அந்த 10 வருஷத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. இனி செல்லாலை செல்லம் காலத்தை கடந்து சஹாபாக்கள் காலம், சஹாபாக்கள் காலத்தை கடந்து சாபியன்களுடைய காலம்,
காலங்கள் கடந்து செல்ல கடந்து செல்ல அபூபக்கர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலத்துல இருந்த மாதிரி பாக்கியமான ஒரு வாழ்க்கை உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில கிடைக்கல. உமர் ரலியல்லாஹு ஆட்சி செய்த 10 வருஷம் உஸ்மான் ரலியல்லாஹு அந்த 12 வருஷத்துக்கு ஈடாகாது. ஏன்னா அந்த காலகட்டங்கள் அடுத்தடுத்த குழப்பங்கள், அடுத்தடுத்த பிரச்சனைகள், அடுத்தடுத்த சோதனைகள், சிக்கல்கள், நெருக்கடிகள். இது அம்மா குறித்தான் நீதியா வச்சிருக்கா, இது அம்மாவுடைய சொந்தது. 2019 நம்ம பெருசா நினைக்கிறோம், 2020 வந்து அதை விட மோசமான ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு போச்சு. 2020 நம்ம பெருசா நினைக்கிறோம், அம்மா பாதுகாக்கட்டும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் எந்த மாதிரியான நெருக்கடிகள் இருக்குங்கிறது தெரியாது. கிடைக்கிற காலங்களை கனிமத்தாக 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 போருள்ள ஒரு பொருள் கனிமத்தாக கிடைச்சா எப்படி கிடைக்கணும்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, ரெண்டு விஷயம் இருக்கு, ரெண்டையும் நீ சரியா பயன்படுத்தலன்னா அது ஒண்ணு ஒண்ணும் இல்லாம வெட்டிட்டு போயிடும்பாங்க, வாள் மாதிரி பாங்க. ஒண்ணு காலம், காலம் காலம் இருக்கிற அதை நீ பயன்படுத்தலன்னா அது ஒண்ணு பயன்படுத்தி உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு போயிடும்பாங்க. அந்த காலகட்டத்தை நீ தான் சரியான முறையில கொண்டு வந்து என் காலகட்டம் இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல நான் இதைத்தான் செய்வேன் என்று காலங்களை மிகச்சரியாக பயனுள்ளதாக பயன்படுத்துங்க. நான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன ஒரு காலகட்டத்திற்கு பின்னால் இன்னொரு காலகட்டம், அது சிறந்த காலகட்டமாக இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லை எப்பொழுதுமே. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இருக்கிறானே அந்த ஆள், அனஸ் ரலியல்லாஹு அந்த காலகட்டத்தில் அனஸ் ரலியல்லாஹு வாழ்றாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சஹாபாக்கள் ரொம்ப ஹஜ்ஜாஜினுடைய கொடுமையை பற்றி அனஸ் ரலியல்லாஹுவிட்ட போய் சொன்னாங்க, அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான், அனசில் உருவாச்சுட்டு ஆட்சியாளராக இந்த மாதிரி செய்கிறான்னு சொன்ன உடனே அனஸ் ரலியல்லாஹு அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்போ பொறுமையாக இருங்க, லா யாதி அலைக்கும் ஜமானும் இல்லல்லதி பாதகு ஷர்ரும் எனவும் சிறந்தாரு சொன்னாங்க, பொறுமையாக இருங்க, உங்களுக்கு மீது ஒரு காலம் வருதுன்னு சொன்னால் அதற்கு பின்னால் உள்ளது அதை விட மோசமான காலம் வரும். இந்த ஹஜ்ஜாஜை விட குடும்பக்கார 100 ஹஜ்ஜாஜ் குடும்பக்கார ஆட்சியால் அது கண்டு வருவான். நீங்க இவனை பெருசா நினைக்காதீங்க, சபுரிச்சீங்க, இவனுக்கு பின்னால வரவன் இன்னும் 10-100 ஹஜ்ஜாஜ் மாதிரி ஒருத்தான் வருவான் பின்னால. செல்லாலயத்தில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அப்ப சஹாபிகள்ல கடைசியாக வாழ்ந்த கடைசியா மூத்தான சஹாபி, சஹாபாக்கள்லயே ரொம்ப கடைசியா மூத்தான சஹாபி அதுக்கு மனசுலாம் மனசுலாக என்ன சொல்ல வராங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த இந்த 10 வருஷமே முதல் வருஷமும் கடைசி வருஷமும் ஒரே மாதிரி கிடையாது. அதுவே பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. சஹாபாக்கள் காலகட்டத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருஷத்துக்கு பின்னால இன்னொரு வருஷம் அதை விட ரொம்ப நெருக்கடியான காலகட்டமாக இருக்கும். அதுல உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிற ஒரு செய்தி, எந்த அளவுக்கு மக்களுடைய வாழ்க்கையில வணக்கத்துல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுங்கிறத அழகா சொல்ற அம்முசலமா ரலியல்லாஹு. அந்த காலகட்டத்துல மக்கள்கிட்ட இபாதத்து எப்படி இருந்துச்சுன்னா, பள்ளிவாசலுக்கு வந்து அவங்க தக்பீர் கட்டினாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அகதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதாகாமல் முசல்லி லம் யஅவுத் பஸரு அஹதிஹிம் லம் யஅவுத் பஸரு அஹதிஹிம் கதர். செல்லல்லாஹு செல்லத்தினுடைய காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து பள்ளிவாசல்ல வந்து தொழுகைக்காக தக்பீர் கட்டுவாருன்னு சொன்னா, அவருடைய பார்வை காலினுடைய பெருவிரலை தான் பார்ப்பார். தக்பீர் கட்டுனா சலாம் வாங்குற வரைக்கும் காலினுடைய பெருவிரல தான் பார்ப்பார். இப்படித்தான் சஹாபாக்கள் தொழுகார்கள், அவ்வளவு பக்தியா இருக்கும். தக்பீர் கட்டுனதுலேருந்து சலாம் வாங்குற வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது. சஹாபாக்கள் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க பேசுறபடி பேசிட்டு இருக்க, நீங்க பேசுறபடி பேசிட்டு இருக்க, நான் தக்பீர் கட்டிட்டேன்னா எனக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்னு சஹாபாக்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இப்படி எல்லாம் அவங்க தொழுதுட்டு போயிருக்கிறாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டாங்க, யார சொல்லுங்க, ஐயன் நாசி அஹப்பு இலைக்க, உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஆள் யாருன்னு கேட்டாங்க. ஆயிஷா, என் மனைவி ஆயிஷா. அடுத்து அந்த சஹாபி கேட்டாங்க, மினர் ரிஜால் யார சொல்லலாம், ஆண்கள்ல யாருன்னு கேட்டாங்க, ஆண்கள்ல உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும் கேட்கிறாங்க. சிலந்தாலோசனம் என்னாங்க, அபூஹா, ஆயிஷாவுடைய தந்தை
பாப்பா அபூபக்கர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆயிஷாவுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு பிடிக்கும். இது ஒரு காலகட்டத்தில் நடந்துச்சு. எப்ப கேட்டாலும் செல்லாளர்கள் இதை சொல்லிடுவாங்க. ஒரு நாள் பாங்கு சொல்லப்பட்டு தொழுகைக்காக செல்லாளைய செல்லம் போகும்போது ஐஷா அம்மா கூப்பிடுறாங்க செல்லாளைய செல்லம். செல்லாளைய செல்லம் மண்ணந்தி நீ யாருன்னு கேட்டாங்க. ஐஷாவை பார்த்தீங்கன்னா நீ யார் ஐஷா ரெண்டு ஒண்ணு விளங்கிட்டாங்க. செல்லாளைய செல்லத்தை பொறுத்த வரைக்கும் பாங்கு சொல்லிட்டாலே அவங்களுடைய நிலைகள் மாறும். சஹாபாக்கள் தக்பீர் கட்டுனா தொழுகைக்குள்ள பயணிச்சா செல்லாளைய செல்லம் பாங்கு சொல்லிட்டாலே தொழுகைக்குள்ள போயிடுவாங்க. துன்யா ஒருத்தே வெளியே போயிடுவாங்க. முழுக்க முழுக்க அந்த மனநிலையை கொண்டு வந்துடுவாங்க. பாங்கு சப்தம் கேட்டுட்டாலே சஹாபாக்களுடைய நிலைகளும் மாறும்னு ஹதீஸ்ல வருது. நான் ஆயிஷான்னாங்களா செல்லாளைய செல்லம் திருப்பி கேட்டாங்க. ஆயிஷானா யாருன்னு கேட்டாங்க. மண் ஆயிஷா ஆயிஷானா யாருன்னு கேட்கிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க பின்து அபூபக்கர் அபூபக்கர் மகள் ஆயிஷா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் திருப்பி கேட்டாங்க மன் அபூபக்கர் அபூபக்கர் யாருன்னு கேட்கிறாங்க. அபூபக்கர் யாருன்னு கேட்கிறாங்க. ஐஷா ரலியல்லாஹு வழங்கிட்டாங்க செல்லாளைய செல்லம் இந்த காலத்துல இல்ல இந்த நிலையில இல்ல நீங்க போக யார் சூழலான்னு விட்டுட்டாங்க. முடியாது சஹாபாக்களுடைய நிலைகள் கிட்டத்தட்ட இதுக்கு நிகராக இருக்கு. அது சூழலா பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவங்க இல்லையா. தக்பீர் கட்டிட்டு சலா வாங்குற வரைக்கும் தொழுகை இல்ல. அந்த தொழுகையில இருந்துதான் இந்த உம்மத்திற்கான வாழ்க்கை நெறிமுறைகள் வகுக்கப்படுது. தொழுகையில இந்த உம்மத்திற்கு என்ன நிக்குது. தக்பீர் கட்டுனா காடுடைய பெருவரல விட்டும். இது ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்துல ஒரு தொழுகையாளியினுடைய நிலை. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஏன்னா உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா பின்னால ரொம்ப வருஷமா வாழ்ந்தவங்க. செல்லாளி செல்லத்தினுடைய மனைவி தான். நீண்ட காலங்கள் வாழ்ந்தவங்க. அவங்க எல்லா காலத்தையும் பார்த்துட்டு வராங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி இருந்துச்சு அபூபக்கர். அடுத்து சொல்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி அவங்க காலகட்டத்தில் இதாக்காமல் முசல்லி லம் யஹுல் பஸரு அஹதிஹிம் அன் ஜபி. அவங்க சொல்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் ஒரு முஸ்லீம் வந்து ஒரு சஹாபி வந்து தக்பீர் கட்டி தொழுதால் அவர் பார்வை தொழுகையில சுஜூது செய்யற இடத்தை விட்டும் திரும்ப எங்க பார்ப்பாங்க சஜிதா செய்யற இடத்துல பார்ப்பாங்க. சஜிதா செய்யற இடத்துல இருந்து பார்வையை வச்சாங்கன்னா என்ன ஹதீஸ்ல வருது நீங்க தக்பீர் கட்டிட்டு அல்லாஹ் உங்களை சஜிதா செய்யற இடத்துக்கு முன்னோக்கியரா. நீங்க ஒரு தடவை திரும்பிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களை கூப்பிடுறான். நீ யார பாக்குற உன்னை முன்னோக்கி நான் இருக்கிறேன் வேற யார முன்னோக்கிறேன்னு அல்லாஹ் கேட்கிறான். நீ ரெண்டாவது தடவையும் நீங்கள் புறக்கணிக்கிற பொழுது அல்லாஹ் திரும்பவும் கூப்பிடுறான். மூணு தடவை அல்லாஹ் உங்களை அழைக்கிறான் என்னை முன்னோக்கு என்னை முன்னோக்குன்னு. மூணு தடவை நீங்க நாலாவது தடவையும் நீங்க அந்த பார்வையை திருப்பிட்டீங்கன்னா அல்லாஹும் உங்களை விட்டு முகத்தை திருப்பியறான்னு சொல்லலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில சஜிதா செய்யற இடத்தில் முஸ்லிம்களுடைய பார்வை இருந்து ஃபியஹதி உமர் இப்னுல் கத்தாப் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி வந்தது தக்பீர் கட்டி நின்றால் கிபிலா ஒருத்தர் தக்பீர் கட்டி நின்னா அவர் பார்வர் கிபிலா திசையை விட்டும் வேற எந்த பக்கமும் திரும்பார். தக்பீர் கட்டி சலா வாங்குற வரைக்கும் கிபிலா திசையில தான் அவர் பார்வை இருக்கு. ஸ்ரீ அஹதி உஸ்மான் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல இதாக்காமல் முசல்லி ஒரு முஸ்லிம் தொழுகையை தக்பீர் கட்டி நின்னா அவர் பார்வை வலது பக்கம் இடது பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. காலினுடைய பெருவிரல் சுஜூத் சஜதா செய்கிற இடம் சிபிலா திசை கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவு காலத்திற்கு காலம் வணக்கத்தில் எவ்வளவு ஈடுபாடு குறையுதுன்னு பாருங்க. சிலந்தாளர் செல்லும் சொன்ன அந்த நஷ்டம் ஒரு காலத்திற்கு பின்னால் இன்னொரு காலம்ங்கிறது அது அந்த அளவுக்கு பாக்கியமானதாக இல்லை. அதை விட நெருக்கடியான நிலை உங்களுக்கு மாறுகிறது அல்லவா. அதில் அனசலிகளாக சொல்லுவார்கள் சில அமல்கள் இருக்குது சில செயல்களை நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க சில செயல்களை செஞ்சிட்டு இருக்கீங்க சொன்னாங்க முடி இருக்குது முடியை விட மெல்லியதாக அதை நீங்க பார்க்குறீங்க. சில செயல்களை நீங்க செய்யறீங்க ஒரு முடியை விட மெல்லிதான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. சில செய்யிட்டு இருக்கிறீங்க
ஆனா அந்த மாதிரி செயல்களை ரசூலுல்லா காலத்துல நாங்க மினல் மூபிகாத் பெரும்பாவமா நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். நாங்க அந்த காலகட்டத்துல அதை பெரிய பெரிய பாவமா நினைச்சோம். நீங்க அதை சர்வ சாதாரணமா நினைக்கிறீங்க, முடிய விட சாதாரண விஷயமா நீங்க நினைக்கிறீங்க, சின்ன பாவம் நீங்க நினைக்கிறீங்க. சொன்னாங்க இல்லையா, சஹாபாக்களுடைய காலகட்டத்துல ஹலால் ஹராம் ஹராமுடைய விஷயத்துல பேணுகள் அது ஒரு பக்கம். உமர் அலி அல்லா சொல்லுவாங்க, நாங்க ஹராம விட்டோம் நினைக்கிறீங்களா, சஹாபாக்களுடைய வாழ்க்கைய பார்த்து சொல்லுவாங்க. வியாபாரத்துல நாங்க எப்படி இருக்கோம் தெரியுமா, ஹராம விடுவோங்கிறது அல்ல, நாங்க ஹலால விடுவோங்கிற. நம்ம ஹராம விடுறதே பெரிய கஷ்டமா இருக்கு இல்லையா. சஹாபாக்கள் உமர் அலி அல்லா சொன்னாங்க, நாங்க ஹலால விடுவோம். எதுக்குன்னா எங்க இது ஹராமா இருக்குமோ நினைச்சு நாங்க ஹலாலையும் விட்டுருவோம். 90% ஹலால நாங்க விட்டுருவோம். அது ஹலாலா தான் இருக்கும், இருந்தாலும் லேசா பிசிலடிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வந்தா போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹலால் இருக்குது ஹராம் இருக்குது, ரெண்டாவது மூணாவது ஒண்ணு இருக்குது, ஹலாலா ஹராமாங்கிற சந்தேகம் வரக்கூடிய சில முஷ்தபிஹாத் இருக்குது, டவுட் உள்ள சில விஷயங்கள். நீங்க ஹலால மட்டும் எடுத்துக்கங்க, ஹராம ஹராமாக்குங்க, இந்த டவுட் வந்துருச்சுன்னா இதையும் ஹராமுன்னே முடிவு பண்ணிருங்க. இதையும் ஹராம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை எழுதி, ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அந்த இடத்துல ஒன்னு சம்பாதிக்கிறவன் அவன் பார்க்க மாட்டான், பார்க்க மாட்டான், அப்படி ஒரு காலகட்டம் வந்துருந்தாங்க. இன்னைக்கு நீங்க ஹலால தொட மாட்டீங்க, சஹாபாக்களை பார்த்துக்கிட்டாங்க, நீங்க ஹலாலையே பயப்படுறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு, என் சஹாபிகள்ல கடைசியா நீங்க தான் போவீங்க சொர்க்கத்துக்கு. நான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு, ஏன்னா சஹாபாக்கள்லயே ரொம்ப பெரிய சொத்துக்காரர் அவர் தான். ஆனா ஒரு பைசா அவர் ஹராமா சம்பாதிக்கல, ஹலாலா தான் சம்பாதிக்கிறார். அவ்வளவு ஹலால பார்த்து பார்த்து சம்பாதிப்பாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு என் வியாபாரத்துல, நான் வியாபாரத்துல கடன் வாங்கி வியாபாரம் செய்ய மாட்டேன், கடன் கொடுக்கவும் மாட்டேன், கடனுக்கு கொடுக்கவும் மாட்டேன், கடனுக்கு நான் கொள்முதல் செய்யவும் மாட்டேன், பொருளை நான் மறைச்சி வச்சு வியாபாரம் செய்யவும் மாட்டேன், பொருளுடைய குறை இருந்தால் அதை சொல்லாம மக்களுக்கு செய்ய மாட்டேன். அவ்வளவு பேருந்ததில் கடைபிடிச்சாங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு. ஹலாலா சம்பாதிச்சதுக்கே கேள்வி கணக்கு கொடுக்கணும், ஹலாலுக்கு அவ்வளோ கேள்வி கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்ப ஹராமுக்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு ஹலாலுக்கு அவ்வளோ கேள்வி கணக்கு கொடுக்கணும் தான். ஹலாலா தான் சம்பாதிச்சீங்க, என்ன அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு ஹலாலுங்கிறத நம்ம எவ்வளோ அப்படி எப்படி டிக்ளேர் பண்றோம்னா, கடலாடத்திலும் 10 பேர் சொர்க்கவாசினாங்க, அல்ல அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்க. ரசூல் சொர்க்கவாசின்னு சொன்னதற்கு பின்னால நம்ம அவரை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு சொர்க்கவாசி, அபூபக்கர் இப்னு ஜன்னா, உமர் இப்னு ஜன்னா, உஸ்மான் இப்னு ஜன்னா, அலி இப்னு ஜன்னா, தல்ஹா, ஜுபைர் இப்னு ஜன்னா, சஈத் இப்னு ஜன்னா என்று சொன்ன வரிசையில 10 பேர் சொர்க்கத்தை கொண்டு சுமச்சேரி செல்லப்பட்ட அஷ்ரத் முபஷரா. அதுல கடைசியா சொன்னாங்க அப்துர் ரஹ்மானிக்கும் அவுக்கும் ஜன்னான். சொர்க்கவாசி முடிவு செஞ்ச ஒரு ஆளை பார்த்து சொன்னாலே சொல்றாங்க, ஆனாலும் நீங்க சம்பாதிச்ச அந்த பணத்திற்கு நீங்க அல்லாஹ்ட்ட கேள்வி கொடுக்கறதுக்கு லேட்டாகும், நீங்க கடைசியாக ஹலாலுக்கே இப்படி இருக்கு. ஹலாலுக்கு சொன்னாங்க, நீங்க ஹலாலே பார்த்து 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 சம்பாதிக்கிறீங்க, பின்னால ஒரு காலகட்டம் வரும், அவன் சம்பா பணம் வருதான்னு பார்ப்பான், இது ஹலாலா வருதா ஹராமா வருதான்னு அவன் சட்டை பண்ண மாட்டான். முன்னுக்கு வரணும், இத மட்டும்தான் குறிக்கோளா வச்சு போய்கிட்டே இருப்பான். ஹலால் ஹராம பார்க்க மாட்டான். அப்படியான காலகட்டத்துல எவ்வளவு தூரத்துக்குன்னா, ரொம்ப பேணுதலா இருக்கணும் அந்த காலகட்டத்தில் நினைக்கிறவங்க கூட அந்த வட்டியினுடைய குருதி அவங்க மேல பற்றும்னா, வட்டி படும் சொல்லல, அந்த வட்டியில இருந்து இவ்வளவு கவனமா இருக்கிறோம் அதனுடைய குருதி என்ன செஞ்சிடும், அதன் மீது பட்டுவிடும். சாபாக்களும் சாபியன்களும் பின்னால சாபாக்கள் இவ்வளவு ஹலால பேணுதலா இருந்தாங்க. இமாம் ஒரு ஜனாதாவுக்கு போன அஃபானிபா ராமத்துல்லா எல்லோருமே போய் ஒரு வீட்டு கடுமையான வெளியில ஒரு நிழல்ல போய் நிற்கும் போது அஃபானிபா ராமத்துல்லா வந்து நடுத்தர்கள் வந்துருந்தாங்க வெளியில. ஏன்னு கேட்டா, நீங்க ஏன் அந்த நிழலுக்கு வாங்கல சொன்னாங்க அஃபானிபா ராமத்துல்லா, அந்த வீட்டுக்காரர் என்னிடத்தில் கடன் வாங்கி இருக்கிறார்,
நான் வந்து அவருடைய வீட்டு சுவத்தினுடைய நிழல்ல வந்து நின்னாலும் கடனுக்கு பகரமாக அவற்றை இருந்து சின்ன லாபத்தை நான் பெற்றாலும் அது வட்டிதான், அந்த நிழலை கூட நான் தரமாட்டேன். அப்படி வாழ்ந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த இமாம்கள் அல்லாஹ் மக்பூல் என்றாக்கி அந்த இமாம்கள் அபூ ஹனீஃபாவ கோடிக்கணக்கானவர்கள் பின்பற்றுகிற இமாமாக அல்லாஹ் மாற்றினார். பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக ஒரு காலகட்டத்தை தாண்டும் போது அடுத்த காலத்துல உள்ளவங்க நீங்க முற்காலத்தை விட சிறந்தவர்கள் எல்லாம் ஆகிட முடியாதுன்னா. இந்த உம்மத்தினுடைய பெரிய அழிவு எங்க ஆரம்பிக்கும் செல்லாளர் சொன்னாங்க, பின்னால வந்தவங்க முன்னால வாழ்ந்த மக்களை நல்ல மக்களை சபிப்பார்கள் நான் சொல்லுவார். இப்படியான காலகட்டம் பெருமக்களே. எனவே நாம் அல்லாஹுவிடத்தில் பெறக்கூடிய பாக்கியங்களில் ஆக பெரிய பாக்கியம், ஆக பெரும் பாக்கியம். அனஸ் ரலியல்லாஹுடைய மகள்கிட்ட அனஸ் ரலியல்லாஹு ஒரு ஹதீஸ அறிவிப்பு செஞ்சாங்க, ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, மகளுக்கு உட்காந்து ஹதீஸ் பாடம் நடத்தினாங்கன்னா ஒரு பெண் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், என்ன நான் உங்களுக்கு அன்பளிப்பா தரேன், என்ன கல்யாணம் முடிச்சுக்கங்கன்னு அந்த அம்மா கேட்டாங்களாம். அல்லாஹ் குர்ஆன்ல இதை பத்தி சொல்றான், செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மத்தவங்களுக்கும் ஒரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம்னா, செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு பெண்ணை நிக்காக செய்வதற்கு வழி வேணுங்கிறது அவசியம் இல்லை. வழி பொறுப்புதாரி வக்கீல் இருப்போம் பாருங்க, வழி இந்த வக்கீல் நம்ம எழுதுவோம் பாருங்க, அந்த வழி வக்கீல் அவங்களுக்கு நம்ம செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கு மட்டும் விசேஷமான அல்லாஹ் தரக்கூடிய அனுமதி, மூமின்களுக்கு கிடையாது. அல்லாஹ் மூமின்களுடைய நிக்காக வந்து வழி மூலமா தான் நடக்கணும், வழிகார பொறுப்புதாரி வக்கீல வச்சுதான் நடக்கணும். நிக்காவுக்கு வக்கீல் ரொம்ப முக்கியம், செல்லாலயத்துக்கு முக்கியம் இல்ல. இந்த ஆயத்தை அல்லாஹ் எப்ப இறக்குனா, ஒரு பெண்ணு வந்து செல்லாலயத்துல யார சூழல்லா என்ன நிக்காக முடிச்சுக்கங்க, என்ன அன்பளிப்பா எடுத்துக்கங்க, நான் அன்பளிப்பா தரேன் சொன்னேன். இந்த ஹதீச புகாரில வரக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட புகாரிமா வந்து 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த ஹதீச கொண்டு வராங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீச அரசியலில் தான் பாடம் நடத்துறாங்க. அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு பெண் இப்படி சொன்னாங்க, செல்ல அரசியல் நம்ம ஒரு தடவை புறக்கணிச்சாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டாங்க. அப்போ வேற ஒரு சஹாபி சொன்னாங்க, யார ரசூல் உங்களுக்கு நிக்கா செய்ய விருப்பம் இல்லைன்னா எனக்கு நிக்கா செஞ்சு கொடுங்கன்னு ஒரு சஹாபி சொன்னாங்க. செல்ல அரசியல் மகர் என்னப்பா வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. கடைசியாக மகரை கொடுத்து நிக்காக முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன். இந்த ஹதீச அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்க மகளுக்கு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அந்த பெண்மணிக்கு வெக்கம் இருக்காத வெக்கம் இல்லாம வந்து ரசூலுல்லாஹ் வந்து இப்படி கேட்கிறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே அனஸ் ரலியல்லாஹு கடுமையா கோபம் வந்து சொன்னாங்க, மகளே, அது சஹாபி பெண்மணி, அது சஹாபி பெண்மணி, மின்சி, அவர்கள் உன்னை விட சிறந்தவர்கள், உன்னை விட சிறந்தவர்கள். லகிபத்தின் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லல்லாரையும் செல்லத்தை நிக்காக செஞ்சு உம்முல் மோமினி ரசூல் மோமின்களுடைய தாயாக ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கிறார். இது அப்படித்தான் பார்க்கணும், இது அப்படித்தான் பார்க்கணும். அதனால வெக்கம் இல்லாம வந்து இப்படி கேட்கிறாங்க, நீ சொல்லக்கூடாதுமா, உங்களுடைய நாவம் பேணிக்கிறார். பெருமக்களே, நாம் என்ன சிறந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள், பாக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். எனவே காலங்கள்ங்கிறது ஒரு காலகட்டத்தை கடந்து இன்னொரு காலம் அடுத்தடுத்து நெருக்கடிகளை தருகிறது. எனவே நான் இதை சொல்ல வந்ததனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், பாக்கியமான காலங்கள் எல்லாம் நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். பராத், ஷஅபானுடைய மாதம், ரமலானுடைய மாதம். எனவே கடந்த ரமலான் எப்படி நம்மிடத்திலிருந்து நழுவி போனது என்று பார்த்தோம். கடந்த அதை கடந்த ரமலான் நம்மிடத்திலிருந்து எப்படி முழுமையாக கடந்து போனது என்று நாம் பார்த்தோம். எனவே ரமலானுடைய நோன்பும் ஹஜ்ஜும் உம்ராவும் இந்த உம்மத்திற்கு எவ்வளவு பெரிய சோதனையாக மாறியது என்று. எனவே எல்லா காலங்களும் ஒரே காலங்கள் அல்ல, காலங்கள் கடந்து வருகிற பொழுது இன்னும் இன்னும் இபாதத்துக்கான நெருக்கடிகளும் சூழல்களும் அதிகமாகும் என்பதுதான் ஹதீஸினுடைய கருத்து. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அப்படியான கண்ணியமான நாட்கள் நம்மிடத்திலே கிடைக்கிற பொழுது அந்த நாட்களை பாக்கியமானதாக பயனுள்ளதாக அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய நிலையில, அல்லாஹ்ட்ட அதிகமாக துவா செய்யக்கூடிய நிலையில, வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கிற பொழுது ஹஜ் உம்ரா என்று அந்த கடமைகள் நாம் நெருக்கடி ஆவதற்கு முன்னால் அந்த கடமைகளை நாம் கவனத்தோடு அதிகப்படியாக செய்ய வேண்டும். காலங்கள் வாழ்நாளில் நாம் பெற்ற பாக்கியங்களில் பொக்கிஷமானது என்பதை உணர்ந்து நம்முடைய மரண நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் காலத்தை கேட்டு கெஞ்சிக் கொண்டிருக்காமல் கிடைக்கிற காலங்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு எல்லாம் தந்தருவானாக. அல்லாஹ்வுக்கு தாவானாக இன்னில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.